அதுக்கு காரணம் இருக்கு. போல நடந்ததா பாத்தில்ல? ஆமாங்க சொல்லு. யார் மறுப்புனது? மேஸ்திரி ஐயா. பாலுவா? ஆமாங்க. இப்ப செஞ்சா உங்க கல்யாணம் தடபடுமில்ல? அதுக்காக தான். இந்த கல்யாணத்தை அவருக்காக கட்டறோம். காரணத்தை நான் மடையா. அவன் உண்மையானவன்டா. நேரா அவன் போட்ட குண்டுல விஜய் அலுமேல கால் உடைஞ்சிருக்கும். காதல் உடையும்னு சொன்ன கதை உடையுது. யார் அது? நேல் மாதிரி யாரும் இல்லடா, நான் தான் உங்க முதலாளி விஜய். முதலாளியா? என்ன முதலாளின்னு கூப்பிடுற யோக்கியதை இனிமே உங்களுக்கு இல்ல. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? தப்பா? அலமேலுக்கு நீ எழுதி கொடுத்த கடுதாசி, அவ மேல அவதூறு உண்டாக்கு நீ அனுப்புன ஆள். முதலாளி இவ்வளவு நாள் எங்கிட்ட வேலை செஞ்சிருக்கா அவங்க சும்மா விடுறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஹாய். அலமேலு, என்ன வெளியே அனுப்பிச்சுட்டா உன் கல்யாணம் சுலபமா நடக்கும் நினைக்கிறியா? நடக்க விட மாட்டேன். பாலு, நீ சொல்றதுதான் உண்மைதானா? அத்தனையும் சத்தியமுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக எத்தனையோ முயற்சிகள் செஞ்சேன். ஆனா பலன், சின்ன முதலாளி என்ன வேலையை விட்டு நிறுத்தனதா? கூலிக்காரிக்காக உண்மையா உழைச்சிட்டு இருந்த பாரதிய வெளியில அனுப்பிட்டாமா? கோபப்படாதீங்கப்பா, அண்ணனை வரவழைச்சு உண்மை என்னன்னு விசாரிப்போம். சின்ன முதலாளி வராருங்க. அண்ணனா? ராதா. கொஞ்சிருங்கப்பா. அண்ணா, இவங்க அண்ணி. ஏண்டா, கல்யாணமே பண்ணிட்டியா? இல்லப்பா, அதுக்கு அனுமதி கேட்கத்தான் கையோட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஆஸ்தின்னு ஒண்ணு இல்லைன்னா கல்யாணத்துக்கு அனுமதி கேட்க கூட என்கிட்ட வந்திருக்க மாட்டேன். ஆஸ்திக்காக இல்லப்பா. பின்ன உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக. இந்த நல்ல காரியத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். போ வெளியே. ஏண்டா, என் கௌரவத்தை தான் உன்னால காப்பாத்த முடியல. இப்படி ஒருத்தி அழைச்சிக்கிட்டு வந்து இருக்கிற கௌரவத்தையும் கெடுக்கிறான்னு பாக்குறியா? முதலாளி, உங்க மகன் செஞ்சிருக்கிற காரியம் சமூகத்துல உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வசத்துமே தவிர கெடுக்காதுங்க. என்ன சொல்ற? வசதியான பெண்கள் எல்லாம் விட்டுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஏழை பெண்ண மருமகளா ஏத்துக்கிட்டதுக்காக எம்மாதிரி அந்தஸ்துல உள்ள எத்தனையோ பேர் உங்களை வாயார வாழ்த்துவாங்கன்னு சொல்றேன். இதப்பா, ஓ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க என்ன பாராட்டலாம், அது எனக்கு தேவையில்லை. ஏ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க ஒருத்தர் கூட என்ன கேவலமா பேசக்கூடாது. அதுதான்டா என் கவலை. அப்பா முதலாளி, இந்த கூலிக்கார கழுதைக்கு இந்த வேலைக்கார கழுத வக்காலத்தை இந்த கழுதைகளோட சேர்ந்து போய் ஏதாவது குட்டி சவர்ல மோதிக்க போட. நாங்க கழுதைங்க தான் என்ன, தீனி போடுறவன் எவ்வளவு சுமையேற்றி வச்சாலும் அழுக்காம சலிக்காம அது சுமக்கும். உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போன அந்த இனத்தோட எங்களை சேர்த்திங்க பாருங்க. ரொம்ப நன்றி. தம்பி நீங்க வாங்க, உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் எடுத்து வைக்கிறேன். நோயர் படாதீங்க தம்பி, புறப்புங்க. வர முதலாளி. அப்பா நில்லடா. தர்மலிங்க தான் பையன பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு நாலு பேர் கேவலமா பேசுவாங்க, அதனால என் கிராமத்து எஸ்டேட்ட நீயே எடுத்துக்க போட. அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. அப்பா அப்பா உள்ள போ. அண்ணனே உள்ள போ. முதலாளி, உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சிட்டேன். வரங்க. பாரு, எங்க போற? பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா? அவசியம் இல்லை. என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம். ஐயா, உங்க வீட்டு உப்பத்தினவ ரொம்ப நன்றியா. மாப்பிள்ளீங்க
ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் நாம எங்க குடி வைக்க போறோம் ஆமா என்ன ஆமா தம்பி உங்க அபிப்ராயம் அத பத்தி இனிமே தான் முடிவு பண்ணணும் அத கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா சரி விடுங்க என் வீடு இருக்கவே இருக்கு இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இதுக்கு சம்மதிக்கலன்னா அப்ப உங்க வீட்ல தங்க வேண்டீங்களா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் வேண்டாம் ரெண்டு பேருமே வேண்டாம் வேற எங்கயாவது அவங்க தங்கறது மாப்பிள்ளை அவங்க பண்ணையில இருக்கிற பங்களாவில தான் தங்கணும் ஆஹா தம்பந்தி அருமையான யோசனை அருமையான யோசனை வசதியான இடம் அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும் எங்க வீட்டுல பெருச்சாளி ஓடும் அவங்க வீட்டு கட்டில மெத்த இருக்கும் எங்க வீட்டு கட்டில பழைய செத்ததா இருக்கும் நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறதா நல்லது இது வசதி பிரச்சனை இல்ல வைத்தியரையா வாழ்க்கை பிரச்சனை நிச்சயமா அந்த பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க தம்பி ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காக தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க ஐயா ஆமாங்க இல்லையா எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க இடத்துக்கு சொல்லணும் ஆமா மாப்பிள்ள சம்பந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இப்ப உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க ரெண்டு பேருமே அங்க போய் இருக்கிறது தான் நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க என்னங்க ஐயா சொல்றீங்க புறப்படுங்க தம்பி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடறதை பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறார் மாப்பிள்ள உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சத பாக்கணுங்கிற ஆசை இருந்தா நாங்க அங்கேயே போய் தங்கிக்கிறோம் வா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நடந்தது மறந்துட்டு அண்ணனே திரும்ப கூப்பிட்டுக்கலான்னு சொல்றியாமா அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அம்மா உங்க அண்ணன் நம்ம குடும்ப கௌரவத்தை குறைச்சி என்ன தலகுனிய வச்ச அன்னைக்கே நான் செத்துருப்பம்மா நான் ஏன் உயிரோட இருக்கிறேன் தெரியுமா நீ ஏன் கௌரவத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில்தான்மா உங்க நம்பிக்கை இன்னைக்குமே வீண் போகாது கவலைப்படாதீங்கப்பா கடவுளே என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க ஒரு மகனை கொடுத்துட்டேன்னு நான் கண்ணீர் விட்டேன் ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்த ஒரு மகளையும் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சிட்டியே நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் எவ்வளவு நேரமா உனக்கு காத்துருக்க தெரியுமா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க பாக்கிறேன்டா செல்லு க்ளோஸா மூவ் பண்ணா இப்படிதான் சில்லியா மரத்தம கிஸ் பண்ண வரதா நான் சரி நீ எவ்வளவு ரிசல்ட் டைப் பண்ண நான் எதிர்பார்க்கல ராதா நடக்காது எதுமே கேட்க கூடாது நான் சொன்னபடி செஞ்ச போதும் பாலு முன்னாடி வந்து உட்காரு Ramesh, meet my boyfriend. Oh, I see. Hello, how are you? Vanga, ukarla.